ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து கவி வீட்டு சமையலில் என்ன சமையல் பண்ண போகிறேன் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன்னா, வத்த குழம்பு. ஸோ கும்பகோணம், தஞ்சாவூர், மாயவரம் சைட்லலாம் வந்துட்டு இந்த இது அது பேர் என்னது, சுண்டக்காவும் மணத்த தக்காளி வத்தலும் போட்டு வத்த குழம்பு வைப்பாங்க. ஸோ வெங்காயம் பூண்டு போட்டு அந்த வத்த குழம்பு தான் நான் வைக்க போகிறேன். இதில் வந்து நான் மாவத்தை வந்து போட போகிறதில்ல, வெறும் வெங்காயம் பூண்டு அப்புறம் வந்துட்டு மணத்தக்காளி வத்தல் சுண்டக்காய் வத்தல் இது மட்டும்தான் போட போகிறேன். நான் புளி வந்துட்டு ஒரு 1.5 எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் தனித்தனியாக இன்றைக்கி உங்களுக்கு தூள் ஆட் பண்ணி காட்ட போகிறேன். குழம்பு தூள்னு போடாமல் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அடுத்து என் கிட்டே இருக்க தூள் வந்துட்டு தனி மிளகாத்தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிறது காரம் கம்மினா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, ஃபுல் ஸ்பூனாக. அடுத்து தனி மல்லித்தூள் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். ஸோ எப்பயுமே வந்துட்டு நீங்கள் குழம்பு வந்து குழம்பு மிளகாய்த்தூளுக்கு கணக்கு இது தான். 1 ஸ்பூனுக்கு வந்துட்டு நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கணும், அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும் 1 ஸ்பூன். இதுதான் குழம்பு மிளகாய்த்தூளோட கணக்கு. ஃபைனலாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா கரைச்சி வச்சுக்க வேண்டியது தான். ஸோ இதை நல்லா கரைச்சி ஊற்றி வாயில் ஊற்றி பாருங்கள், இந்த உப்பு நல்லா கரைஞ்சிடும். உப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேம் லெவலில் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் குழம்பு தாளிச்சிடலாம். சட்டி நல்லா காஞ்சதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து 50 கிராம் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய். இதோட வந்து விளக்கெண்ணையும் ஊற்றினா நல்லாயிருக்கும். விளக்கெண்ணெய் என்கிட்ட இல்லாதனால நான் ஊற்றலை. விளக்கெண்ணெய் இதில் வந்துட்டு இது பாதி அளவு, நல்லெண்ணெய் பாதி அளவு, விளக்கெண்ணெய் பாதி அளவு ஊற்றி குழம்பு வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தாளிச்சுக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு வத்தல், 2 வத்தலும் சுண்டக்காய் வத்தல் மணத்தக்காளி வத்தல் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் எண்ணெயில் நல்லா பொரிச்சுக்குவோம். இது பொரிஞ்சு நல்லா வாசம் வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இந்த மூணுத்தையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் வந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் வதங்கணும். ஏன்னா எண்ணெயிலே வந்து இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வெந்துடணும். அந்த அளவுக்கு வந்து இதை வதக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வெங்காயம் வந்துட்டு இந்த அளவுக்கு குக் ஆகிட்டுருக்கு, 1-5 மினிட்ஸ் குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து மிளகு தூள் ஆட் பண்ணிங்கன்னா வந்து கருகிடும் மிளகு. ஸோ நீங்கள் குழம்பு ஊற்றுறதுக்கு 1-5 நிமிஷத்துக்கு முன்னாடி, 1.5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இதுமாரி ஊற்றி நல்லா வதக்கிட்டு அடுத்து வந்து குழம்பு ஆட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இன்னும் கொஞ்சம் இது வதங்கட்டும் நல்லா. 1-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வெங்காயமும் பூண்டு வதங்கிட்டு இப்போ வந்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது நல்லா கொதிச்சு 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்கணும். கொதித்து சுண்டி வரணும் குழம்பு. சுண்டி வரும்போது காட்டுறேன் உங்களுக்கு. குழம்பு வந்து 1-5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு, ஓரளவுக்கு திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 2 துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஸோ ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வத்த குழம்புக்கு வெல்லம் தான். லைட்டாக அந்த வெத்த குழம்பு வந்து இனிச்சிட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது ஃபுல்லாக சுண்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். மெயின் வீல் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரசம் வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். ரசம் ஆல்ரெடி முடிய போது அந்த பக்கம் சாதம் வந்து கொதிச்சிட்ருக்கு. இன்னும் முட்டைக்கோஸ் பொரியல் மட்டும் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான். ஸோ நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் ஃபைனலாக. அது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் சைடில் வைக்கிற வத்த குழம்பு. உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோ இல்லைனா வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.